திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் நடந்த ரயில் விபத்துக்கு பிறகு மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் ஏறக்குறைய முடிந்து அந்த வழியாக மின்சார ரயில் சேவை தொடங்கியுள்ளது. கவரப்பேட்டை ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் மீது பாக்மதி விரைவு ரயில் மோதி விபத்திற்குள்ளாகியது. இதைத் தொடர்ந்து போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தடம் புரண்ட பெட்டிகள் அப்புறப்படுத்தப்பட்டன. தண்டவாளம் மற்றும் மின்சார வயர்களும் சீரமைக்கப்பட்டன. நேற்று கும்மிடிப்பூண்டி சென்னை மார்க்கத்தில் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து நிசாமுதீனிலிருந்து சென்னை செல்லும் ராஜ்தானி விரைவு ரயில் கவரப்பேட்டை ரயில் நிலையத்தை முதலில் கடந்து சென்றது. இதையடுத்து சென்னை மார்க்கம் வழியாக செல்லும் விரைவு ரயில்களின் சேவை சீராகியுள்ளது. தற்போது கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் மின்சார ரயில்களின் சேவையும் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. இதேபோல சென்னையிலிருந்து விஜயவாடா செல்லும் ஜன் சதாப்தி விரைவு ரயில் கவரப்பேட்டை ரயில் நிலையத்தை கடந்து சென்றது. தற்போது இரு மார்க்கத்திலும் ரயில் சேவை தொடங்கியுள்ளது. விபத்து நடைபெற்ற மறுமார்க்கத்தில் தண்டவாள சீரமைப்பு பணிகளில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விபத்தில் சிக்கி தடம் புரண்டுள்ள ரயில் எஞ்சினை மீட்கும் பணி நடைபெறுகிறது. இதனிடையே ரயில் விபத்து தொடர்பாக 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் வருகிற 16 தேதி ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி நேரில் விசாரணை மேற்கொள்ள உள்ளார்.